இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு. பின்ன மாயாவுடைய அடிமை தான் விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். அர்ச்சனாக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு அந்த டாஸ்க் எல்லாம் போச்சு. மணி, கூல், சுரேஷ், அனன்யா போக 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அர்ச்சனா டீம் அண்ட் மாயா டீம்னு பிரிஞ்சுது. ஸோ ஆப்போசிட்ல ரெண்டு டீம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸ் மாரத்தான் மாதிரி. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 3000 ருபீஸ் பக்கம் அந்த டீமுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அர்ச்சனாவுடைய டீம் அண்ட் மாயா டீம் பிரிஞ்சாச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் யாரு காம்பீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாயா அண்ட் ரவீனா. அதில் ரவீனாக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் மாயா வந்து காமெடிங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரவீனாக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான இது போச்சு. ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அண்ட் தினேஷ். ஸோ விஷ்ணுக்கு வந்து டான்ஸ் வராதுங்கிறது நமக்கு தெரியும், பட் இங்கே என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. தினேஷ் வந்து ரஜினிகாந்துடைய ஸ்டைலில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணாரு. ஸோ விஷ்ணு கொடுத்துட்டாங்க அர்ச்சனா அண்ட் சரவண விக்ரம். ஸோ அர்ச்சனா வந்து பொழந்து கட்டிட்டாங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். சரவண விக்ரம் வந்துட்டு வடிவேல் மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் டான்ஸ் வந்து ஒரு நீட்டாக இல்லாத மாதிரி, ஒரு கிளம்ஸியாக பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. பட் அவரும் அவருடைய லெவலை பெஸ்ட்டாக கொடுத்தாரு. அதனால அர்ச்சனா வந்து பொழந்துட்டாங்க டான்ஸில். ஸோ அதனால அவங்களுக்கு தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான இது போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பூர்ணிமா அண்ட் விசித்ரா காம்பீட் பண்ணாங்க. ஸோ அதில் விசித்ரா வந்து இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. பூர்ணிமா பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ பூர்ணிமாவுக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்மா நிக்சன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து விஜய் வர்மா வேணுனே வந்து டான்ஸ் பண்ணாத மாதிரி பண்ணாரு. நிக்சன் தெரிஞ்சதெல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த டான்ஸ்க்கு முன்னாடியே மாயா வந்து பூர்ணிமாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வேணா பார்த்துக்கோ, விஜய் வர்மா வந்து டான்ஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பூர்ணிமா சொல்றாங்க, அது எப்படி, அவர் டான்ஸ் பண்ணுறவர் தானேங்கிறாங்க, நீ வேணா பாரு, அவன் நிக்சன் அதை ஜெயிக்க வைப்பான் அப்படிங்கிற மாதிரி மாயா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்போ பார்த்தா விஜய் வர்மா வேணும்னே ஸ்லோவாக ஆடுறாரு. ஸோ விஜய் வர்மா என்ன டான்ஸ் தெரியாதா இல்லை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ டான்ஸர் தான் விஜய் வர்மா. ஸோ அவர் வேணும்னே மாயாக்காக நிக்சன் கிட்ட விட்டு கொடுத்தது தான் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ மாயாவோட அக்மார்க் அடிமையாயிட்டார் விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ச்சனா டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அர்ச்சனாக்கு இது மூலியமாக வந்து ஒரு வெற்றி போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த 1 hour episode கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. 1 hour episode இதெல்லாம் பார்க்க முடியாதவங்க வந்து 24 hours வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் நிறையா யூடியூப்ல தேடி பார்த்தாலோ இல்லை ட்விட்டர்ல எல்லாம் தேடி பார்த்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ அர்ச்சனா வந்து இன்னைக்கு அலப்பறைய கிளப்பிட்டாங்க. ஸோ பூர்ணிமாவுக்கு வந்து தனியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண தெரிய மாட்டேங்குது. ஸோ பூர்ணிமா வெளியிலலாம் ஆக்டிங் எல்லாம் பண்ணி தான் இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டேறாங்க. அர்ச்சனா கூட போய் சைடில் ஜாயின் ஆகிட்டு என்னோடய அக்கா 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 என்னக்கா பிரச்சனை அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர தனி பெர்ஃபார்மன்ஸஸ்னு எதுவுமே இல்லை. பட் டான்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. மாயா வந்து கிரிஞ்சு முகத்தில் இந்த பவுடர் எல்லாம் அப்பிட்டு நேற்று வந்து பாட்டிங்கிற டைலாக்கு இன்றைக்கி வந்து கடலை மாவு பைத்த மாவு அந்த டைலாக்கு. ஸோ மாயா வந்து அட்ரு வேஸ்ட்டு. ஸோ மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங்கில் நிறைய பேர் கிரிஞ்சு தாங்க, ஒவ்வொருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. பட் டான்ஸுன்னு வரும்போது வந்து லைட்டாக எல்லோரும் நல்லா பண்ணாங்க, ஒரு சிலரில் நல்லா பண்ணல அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனி ரகமாக இருந்தது. மாயா வந்து போய் வம்பிழுக்கும் போது மாயாக்கு கவுண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்மா வந்து எனக்கு இவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாயா போய் அர்ச்சனாட்ட கேட்குறாங்க. இப்போ அர்ச்சனை வந்து ஏன் மாமனை நீ எப்படி இது பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் வர்மாவை கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமெடி பண்ணதாகட்டும். ஸோ அந்த மாதிரி அந்த ஈஸ்வரி கேரக்டர் எப்படியெல்லாம் திமிரு படத்தில் பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி அர்ச்சனா வந்து 2 நாள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மாயா பூர்ணிமா அந்த புள்ளி கேங் டீமுக்கு ஃபுல்லாக பொறாமையாக அடித்து அர்ச்சனோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அர்ச்சனோடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்போது யாருனாலையும் அர்ச்சனா இல்லாமல் சரவண விக்ரம் கொடுக்க முடியல. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அர்ச்சனா பண்ணாங்க. ஸோ அர்ச்சனாக்கு அவங்களுடைய திறமைக்கான வெற்றி வந்து எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். பட் மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து பொறாமையில் பொங்கி புகைச்சலில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். விஜயவர்மா வந்து வேஸ்ட் பண்ணிட்டார் இந்த செக்யூர்ட் வைல்டு கார்டு என்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிக்சன்ட்டை போய் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ வேஸ்ட் விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.